சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது. அனைவருக்கும் வள்ளுவர் தின வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி கடந்த ஆண்டு ஒய்எம்சிஏ நந்தனம் மைதானத்தில் இது போன்ற சென்னை இன்டர்நேஷனல் புக் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆரம்பிச்சோம்னாங்க. அதோடைய நல்ல ஒரு வரவேற்பை முன்னிட்டு இன்றைக்கு எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி குமரகுருபன் சார் அவருடைய முன்னெடுப்பில், எங்களுடைய டைரக்டர் ஃபார் லைப்ரரிஸ் இளம்பகை சார், இதனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் இது போன்ற சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் நடத்துவதற்கு முன்பாக வெளிநாடுகளுக்கு நேரடியாக சென்று அது ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து அங்கே எப்படி நடத்துகிறாங்க, அந்த ஃப்ராங்க்ஃபர்ட்டில் அதை எப்படி நடத்துகிறாங்க, அதெல்லாம் அதை உள்வாங்கி கொண்டு அதன் மூலம் நாம் என்ன புதுமையாக அதை செய்யலாம், எப்படி மற்ற நாட்டினரை நம்ம வந்து அழைக்கலாம் என்கின்ற அந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதன் காரணமாக ஏறத்தாழ ஒரு 39 கண்ட்ரீஸில் 70 ஸ்டால்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம் நாங்கள். இதில் அதர் ஸ்டேட்டை சார்ந்திருக்கின்றவர்களும், நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற அதர் ஸ்டேட்டை சார்ந்திருக்கின்றும் இதில் வந்து அவங்களுடைய படைப்புகள் அங்கே எக்ஸிபிட் பண்ணுறாங்க. குறிப்பாக இதனுடைய நோக்கம் என்பது நம்முடைய தமிழ் இலக்கிய நூல்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. கடந்த முறை நடந்த அதோடய சக்ஸஸ் ரேஷியோவே பார்த்திங்கன்னா 52 தமிழ் புத்தகங்களை வந்து 15 உலக மொழிகள் வந்து மொழிபெயர்ப்பதற்கான அந்த பணியில் வந்து நம்ம செஞ்சது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அதற்கான புத்தகத்தை கூட நாங்கள் வந்து அதுக்கான ரிப்போர்ட்டை கூட நான் வெளியிட்டிருக்கேன். நான் இந்த முறை கெஸ்ட் ஆஃப் ஆனராக மலேசியா நாட்டை சார்ந்திருக்கின்ற கான்சுலேட் ஜெனரல், குறிப்பாக வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் அவங்களும் குவான்சா ஜபாவோ மேடமும் கலந்திருக்கிறார்கள். சரவணகுமார் சாரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம். இதை மக்களிடம், இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது என்று சொல்லும்போது இதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நீங்களும் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மொழிபெயர்ப்பு இதுக்கான அந்த டிரான்ஸ்லேஷன் கிராண்ட்டுங்கிறது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் லாஸ்ட் இயர் 3 crore rupees அதற்கென்று தனியாக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இங்கே கூட நான் பேசும்போது நீங்கள் கவனிச்சிருங்க, இந்த ரைட்ஸ் ஹப் அப்படின்னு ஒரு ஹப் இங்கே வந்து நாங்கள் ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். இதனால் ஒன் டு ஒன் இந்த பையர்ஸும் இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்தியா லெவலில் உலக லெவலில் அவோட உட்காந்து அமர்ந்து எந்த புத்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம், எந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், எதை எந்தெந்த லாங்குவேஜை நீங்கள் மொழிபெயர்த்துக்க போகிறீங்க, மன ஒரு விதமான ஒரு ட்ரேடே இங்கே நடக்கும். இது ஸோ அதற்கான ஏற்பாடையும் செய்திருக்கின்றோம். ஸோ இது 3 நாட்கள், 16, 17, 18 3 நாட்கள் நடக்க இருக்கின்றது. ஸோ கடந்த ஆண்டு எவ்வளோ வந்தது, இந்த ஆண்டு எவ்வளோ வந்தது எல்லாத்தையும் சேர்த்து வேலிடிட்டரி ஃபங்க்ஷனில் நம்முடைய ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அதை முடித்து வைக்கிறார். அவர் அதற்கான ரிப்போர்ட், எத்தனை மொழிகளுக்கான புத்தகங்கள் போயிருக்குது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இடப்பட்டிருக்குது என்கின்ற முழு ரிப்போர்ட்டையும் 18ஆம் தேதி 4 மணி அளவில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வில் அவர் வழங்குவார். தேங்க்யூ. இல்லை அதான் லாஸ்ட் வேலிடிட்டரி ஃபங்க்ஷன் தான் தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வரும் தெரியும். இல்லை டிரான்ஸ்லேஷன்ஸ் இல்லை நீங்கள் இல்லை அதை பற்றி பப்ளிஷர்ஸ் கவலையப்படாமல்னா இது முழுக்க முழுக்க இப்போ நீங்கள் பேசும்போதே பார்த்துருப்பீங்க. நீங்கள் குவான்சா ஜபாவை வந்து நிறைய பப்ளிஷர்ஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க, அவருடைய கஷ்டங்கள் என்ன, படிக்கிறவங்களுக்கு வந்து பப்ளிஷர்ஸ் ஒரு கஷ்டங்கள் தெரியாதானா, அந்த கஷ்டங்களையும் உள்வாங்கி இருக்கிறதன் காரணமாகத்தான் இப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் கிராண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் வேலை நம்மளுடைய இளம்பகு சார் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது அவளுக்கு வந்து அதில் சிக்கல் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா, இல்லை பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன்லேயும் எங்களுக்கு கொண்டு வந்தாலும் உடனடியாக தீர்த்து வைக்கணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.